இன்றைக்கி பீட்ரூட் புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது ஒரு பீட்ரூட் துருவி வச்சிருக்கேன் கொஞ்சம் க்ரீன் பீஸும் வெங்காயமும் வச்சுருக்கேன் குக்கரை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு மூணு வந்து பிரியாணி இலை போட்டுட்டு ஒரே ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கிறோம் அதில் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயமும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டு ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் ஒரு கைப்பிடி இருக்கு இல்லையா அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கணும் இந்த க்ரீன் பீஸ் போடாமல் செஞ்சால் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது நல்லா க்ரீன் பீஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லா வதக்கி கொடுத்துருங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் அரிசி மட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா டென் மினிட்ஸில் இந்த புலவ் ரெடி ஆகிடும் துருவி வச்ச பீட்ரூட்டும் போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கும் போது பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் போயிட்டு நல்லா கலர் மாறிவிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தயிர் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கெட்டியான தயிராக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா கொடுக்கறதுக்காக நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதில் போட்டுக்கலாம் நான் வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் இதில் போட்டிருக்கேன் தண்ணி வந்து நான் ஊற வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஊற வச்சு ஊற வச்ச அரிசின்னு அதில் போட்டுட்டேன் போட்டு மூணு விசில் வச்சால் போதும் குக்கரில் மீடியம் ஃப்ளேம் வச்சு மூணு விசில் வைக்கணும் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் தயிரோடவோ ஓடவோ இல்லைனா வத்தல் வச்சோ அப்பளம் பொறிச்சி வச்சோ அதோட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்